திருவள்ளூர் பகுதியில் இன்று அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஈக்காடு, புள்ளம்பாக்கம், திருப்பாச்சூர் போன்ற இடங்களில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டது. திருவள்ளூர் ரயில்வே மேம்பாலம், ரயில் நிலையம் போன்ற இடங்களில் பனிப்பொழிவு அடர்த்தியாக இருந்தது. இதனால் மின்சார ரயில்கள் மிகவும் மெதுவாக இயக்கப்பட்டன. திருவள்ளூர் சென்னை மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து திருவள்ளூர் மார்க்கமாக செல்லும் ரயில்கள் தாமதமாக சென்றன. மேலும் திருவள்ளூர் மார்க்கமாக வரும் அனைத்து விரைவு ரயில்களும் காலதாமதமாகின. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையிலும் வாகனங்கள் மெதுவாக இயக்கப்பட்டன. விளக்குகளை எரியவிட்டபடி ஒளி எழுப்பியும் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கினர். கொரோனா பரவல் அச்சத்திற்கு இடையே புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கர்நாடக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அனைத்தும் அதிகாலை 1 மணிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து நிகழ்வுகளும் வெளியில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளது. குளிர்கால நிலையை தவிர்க்கும் வகையில் இரவு மற்றும் அதிகாலை கூட்டங்களுக்கு பதிலாக பகல் நேரங்களில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் திரையரங்குகளில் N95 முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அனைத்து பொது இடங்களிலும் முகக்கவசம் இல்லையேல் அனுமதி இல்லை என்ற பலகைகள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் பார்கள், உணவகங்கள் மற்றும் பப்புகளில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் 2 டோஸ் தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. குளிர்கால விடுமுறை காலத்தின் போது டெல்லி அரசு பள்ளி ஆசிரியர்கள் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் இதற்கான நீதிபதி உத்தரவை பிறப்பித்துள்ளார். டெல்லியில் அரசு பள்ளிகளுக்கு வரும் 1ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை குளிர்கால விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் ஆசிரியர்களை கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுத்த அரசு முடிவெடுத்துள்ளது. அதன்படி விமான நிலையத்தில் சுமார் 85 ஆசிரியர்கள் பணியில் இருப்பார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எந்த ஒரு சூழலையும் சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். கொரோனா தொடர்பான சரியான தகவல்களை மட்டுமே பகிர வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்திய மருத்துவ சங்கத்தின் பிரதிநிதிகள் மற்றும் மருத்துவர்களுடன் மன்சுக் மாண்டவியா காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். இதில் பேசிய அவர், கொரோனா தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்றி எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றார். உலகளவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் இந்த சூழலில் வதந்திகளையும் தேவையற்ற அச்சங்களையும் தடுக்கும் வகையில் சரியான தகவல்கள் பகிரப்படுவது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். கொரோனா தொடர்பான நம்பகமான தகவல்களை மட்டும் இந்திய மருத்துவ சங்கத்தின் மருத்துவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பகிர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். குஜராத்தில் மகளின் அந்தரங்க வீடியோ வெளியானது தொடர்பாக விசாரிக்க சென்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கெடா மாவட்டம் சக்லஸ்ஸி கிராமத்தைச் சேர்ந்த வீரரின் மகளான பள்ளி மாணவியின் அந்தரங்க வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. வீடியோவை வெளியிட்டது யார் என்று ராணுவ வீரர் விசாரித்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் அதை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த சிறுவனின் வீட்டிற்கு தனது குடும்பத்தினரோடு சென்று ராணுவ வீரர் நியாயம் கேட்டுள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் ராணுவ வீரர் அடித்துக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர். G20 தலைவர் பதவியை தேசிய கொண்டாட்டமாக மாற்றும் வகையில் பாஜகவினர் பாடுபட வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் செய்தி தொடர்பாளர்களுக்கு G20 மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். இதில் மத்திய மின்னணு மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரும் கலந்து கொண்டார். 56 நகரங்களில் 200க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடைபெற உள்ள நிலையில் இந்த நிகழ்வுகளின் போது உள்நாட்டு தொழில்நுட்பம் காட்சிப்படுத்தப்படுவதுடன் பிராந்திய சிற்றுண்டிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
பிரபல தெலுங்கு நடிகர் விஜய் தேவர் கொண்டா தனது ரசிகர்கள் 100 பேரின் சுற்றுலா பயண செலவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார். ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸை ஒட்டி ரசிகர்களுக்கு ஏதாவது செய்து வரும் அவர் ரசிகர்களில் 100 பேரை விடுமுறை கொண்டாட்டத்திற்கு சுற்றுலா தலத்துக்கு அனுப்பப் போகிறேன் என ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதற்கான அனைத்து செலவுகளும் ஏற்கப்படும் என்றும் இந்த இடம் எந்த இடம் என தேர்வு செய்ய உதவுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். அதன் கீழே இந்திய மலைப்பகுதிகள், இந்திய கடற்கரை பகுதிகள், இந்திய கலாச்சார சுற்றுலா, இந்தியாவின் பாலைவனம் ஆகிய சுற்றுலாவுக்கான 4 பொதுவான இடங்களை குறிப்பிட்டுள்ளார். இதில் இந்தியாவின் மலைகள் 42.50% வாக்குகளை பெற்று ரசிகர்கள் விருப்பத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது. தெலுங்கானா எம்எல்ஏக்களை பாஜக விலை பேசியதாக தொடரப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றி அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஜகவை எதிர்த்து தேசிய அளவில் களம் இறங்கும் வகையில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியை பாரத் ராஷ்டிரிய சமிதி என பெயர் மாற்றி முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தீவிர அரசியல் செய்து வருகிறார். இந்த நிலையில் தனது கட்சி எம்எல்ஏக்களை பாஜகவினர் பேரம் பேசி வாங்க முயன்றதாக ஆதாரங்களை வெளியிட்ட அவர் இது தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தார். இதனை எதிர்த்து பாஜக பொதுச் செயலாளர் சந்தோஷ் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு தடை விதித்து விசாரணையை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. இது முதலமைச்சர் சந்திரசேகர ராவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எரிமலையின் நெருப்பு குழம்பு கொந்தளிக்கும் பள்ளத்தின் விளிம்பில் ஒரு மனிதன் நிற்கும் நெஞ்சை பதபதைக்க வைக்கும் வீடியோ காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இயற்கையின் மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் பயங்கரமான அமைப்புகளில் ஒன்றுதான் எரிமலை. புதிரான எரிமலை வெடிப்புகளின் வீடியோ திகிலை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். ஆனால் இங்கு நெருப்பு குழம்பு கொந்தளித்து சிதறும் பள்ளம் ஒன்றின் விளிம்பிற்கு சென்று அந்த மனிதர் பார்வையிடுகிறார். அவர் கையில் வாக்கி டாக்கியை வைத்திருப்பதால் அவர் ஒரு தள ஆய்வாளராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 20 லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ள இந்த வீடியோ 56,000 மேற்பட்ட லைக்குகளை குவித்துள்ளது. நீதிமன்றங்களில் நீதியை வழங்கும் பொறுப்புள்ளவர்கள் தங்கள் வேலையை செய்ய தவறிவிட்டதாக மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஹரியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நீதிமன்றங்களில் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் சில வழக்கறிஞர்கள் அடிக்கடி தேதிகள் கேட்டு அதற்கு சில நீதிபதிகள் உடனடியாக அனுமதி கொடுப்பதாகவும் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்தில் சில குறிப்பிட்ட வழக்கறிஞர்களும் வரும் வழக்குகள் வெற்றி அடைவதாகவும் சாடினார். ஒருமுறை ஆஜராக 30 முதல் 40 லட்சம் வரை வசூலிக்கும் பெரிய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தை மட்டுமே ஆக்கிரமிக்காமல் கீழமை நீதிமன்றங்களுக்கும் செல்ல வேண்டும் என்றும் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார். சாதியின் அடிப்படையில் யாரும் முதலமைச்சராவதில்லை என ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். 2018 ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியதில் இருந்து கெலாட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது. இந்த நிலையில் குஜார் சமூகத்தைச் சேர்ந்த பைலட் முதலமைச்சராக வேண்டும் என்று ஒரு பிரிவினர் குரல் எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அசோக் கெலாட், மாலி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ என்பதால் சாதியின் அடிப்படையில் தான் ராஜஸ்தானின் முதலமைச்சராக ஆகவில்லை என்றார். அனைத்து பிரிவினரின் பாசத்தாலும் ஆசிர்வாதத்தாலும் தான் முதல்வர் ஆனதாகவும், 3 முறை தன்னை முதல்வராக்கியது அனைத்து சமூக மக்களுக்கும் சேவை செய்வதே தனது விருப்பம் என்றும் கெலாட் குறிப்பிட்டார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மண்டல பூஜை நடைபெறுவதையொட்டி பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். நடப்பாண்டு மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 16 சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட்டது. நாள்தோறும் சராசரியாக 80,000 முதல் 90,000 வரை பக்தர்கள் வந்த நிலையில்
கூட்ட நெரிசலை தவிர்க்க பெண்கள் குழந்தைகள் முதியவர்களுக்கு தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று மண்டல பூஜை நடைபெறுவதையொட்டி ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இன்று நண்பகல் 12:30 மணியளவில் இருந்து 1 மணிக்குள் மண்டல பூஜை நடைபெறும். தொடர்ந்து இரவு கோவில் நடை சார்த்தப்பட்டு பின்னர் மகர விளக்கு பூஜைகளுக்காக வரும் 30 மாலை கோயில் நடை திறக்கப்படும். மண்டல பூஜையொட்டி சபரிமலையில் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உயிரிழக்க அவரது உறவினர்கள் டிராக்டர் உரிமையாளரை கட்டி வைத்து செருப்பால் அடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிங்ராலி மாவட்டம் ராம்பூர்வா கிராமத்தில் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் கவிழ்ந்ததில் ஓட்டுநர் மர்தான் சிங் உயிரிழந்தார். இதுகுறித்து அவரது குடும்பத்திற்கு தகவல் கொடுக்க டிராக்டர் உரிமையாளர் அமித் வைஷவ் என்பவர் கிராமத்திற்கு சென்றுள்ளார். ஆனால் மர்தான் சிங்கை அவர்தான் கொலை செய்துவிட்டதாக கூறி குடும்பத்தினர் கட்டி வைத்து அடித்தனர். யாரும் அவருக்கு உதவி செய்யாமல் செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்வதை மட்டுமே செய்துள்ளனர். தற்போது தாக்குதல் வீடியோ வெளியானதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா்.